Example 12.2 in a Geiger-Marsden experiment. That means Rutherford experiment. நம்ம கோல்டு ஃபாயில் வச்சிருப்போம்ல, கோல்டு ஃபாயிலில் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் உள்ளே விடுவோம். அது வந்து பாதி பார்ட்டிகல் வந்து ரிட்டர்ன் ஆகி 180 டிகிரியில் வந்து 1 in 8000 தான் வந்து டிஃப்ளெக்ட் ஆகி வருது அப்படின்னு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேஸ்டான ஒரு க்வெஸ்சன் இது, ஓகேவா? வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி க்ளோசஸ்ட் அப்ரோச் டு தி நியூக்ளியஸ் ஆஃப் அ 7.7 MeV ஆல்ஃபா பார்ட்டிகல் பிஃபோர் இட் கம்ஸ் மொமெண்டரலி டு ரெஸ்ட் அண்ட் ரிவர்ஸ் இட்ஸ் டைரக்ஷன். ஸோ சிம்பிளாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து கோல்டு ஃபாயில் வந்து டச் பண்ணும் போது ரிவர்ஸ் ஆகி வருமா, இல்லை டச் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி வருமா, இல்லை அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகி வந்துருமா, இதுதான் வந்து கேள்வி. அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 7.7 MeV கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே வந்து ஜூலில் தான் வச்சுருப்போம். ஸோ 7.7 முதல் மெகாவை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றினா 10^6 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்து ஜூலுக்கு மாற்றணும். ஸோ ஜூலுக்கு மாற்றணும்னா 7.7 × 10⁶ இன்டு 1.6 × 10⁻¹⁹ ஜூல். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 1.232 × 10⁻¹² ஜூல். ஸோ இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா, கேவோட ஃபார்முலா என்னன்னா 1/4πε₀ இன்டு 2E × ZE/D. என்னப்பா இங்கே ஏதோ 2E போட்டிருக்கீங்க, இங்கே ஏதோ ZE போட்டிருக்கீங்க, என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இந்த 2E என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இருக்குது பார்த்தியா, ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் 2 பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும். நம்ம ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் அதோட சார்ஜை தான் அங்கே எழுதியிருக்கேன் 2E. இது ZE அப்படின்றது வந்து நம்ம கோல்டு ஃபாயில், கோல்டு ஃபாயிலோட சார்ஜ் ஆஃப் தி கோல்டு ஃபாயில் நியூக்ளியஸ். இதுதான் வந்து நான் தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். இது கோல்டு ஃபாயிலுக்கு, அது ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா டிஸ்டன்ஸ் டி வந்து டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டி எங்கிட்ட எடுத்துகிட்டு கே எங்கிட்ட எடுத்துடலாம். டி இஸ் ஈக்குவல் டு 2E 2ZE² போட்டுடலாமா, ஏன்னா 2E² போட்டுடலாம். ⁴πε₀ × D, சாரி இன்டூ கே. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நார்மலாக எல்லா வேலையும் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2 × ZE. நம்மளுக்கு வேல்யூ தெரியாது, E² வேல்யூ தெரியும். 1.6 × 10⁻¹⁹ தி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டிருக்கேன். 1/4πε₀. இதோட வேல்யூ 9 × 10⁻⁹. ஸோ 9 × 10⁻⁹ இது ஜெட்டோட வேல்யூ தெரியாது, நான் ஜெட் அப்படியே வச்சிருக்கேன். பை கேவோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க 7. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 7.7 MeV ஜூலாக மாற்றணும். 1.232 × 10⁻¹². ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 3.84 × 10⁻¹⁶. ஜெட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது, டிஸ்டன்ஸ் எப்பயுமே டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர் தான். இந்த ஜெட் வந்து கோல்டு ஃபாயிலோட அட்டாமிக் நம்பர். இந்த ஜெட்டோட வேல்யூ வந்து 79, ஏன்னா கோல்டோட அட்டாமிக் நம்பர் வந்து 79. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏயு, தட் இஸ் கோல்டு, வில் பி ஈக்குவல் டு 3.84 × 10⁻¹⁹ × 79 மீட்டர். ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா 3.36 × 10⁻¹⁶ வருது. ஸோ நம்ம வந்து 30.336 × 10⁻¹⁵ வச்சோன்னா உங்களுக்கே தெரியும், 1 ஃபிகோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻¹⁵ மீட்டர். ஸோ எஃப்எம் போட்டுருவோமா, 30 FM. பட் ஆக்சுவலாக ஒரு ரேடியஸ் ஆஃப் ஆக்சுவல் ரேடியஸ் வந்து கோல்டு ஃபாயிலோட ரேடியஸ் வந்து 6 ஃபிகோமீட்டர் தான். எக்ஸ்பிரிமெண்டலான வேல்யூ, ஒரு ஆக்சுவலான ஒரு கோல்டு ஃபாயிலோட ரேடியஸ் வந்து 6 ஃபிகோமீட்டர். ஆனால் இங்கே பாருங்கள் 30 ஃபிகோமீட்டர் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னா, ஸோ தெர்ஃபோர் தி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ரிவர்சஸ் தி இட்ஸ் மோஷன் வித்தவுட் எவர் டச்சிங் தி கோல்டு ஃபாயில். அதுதான் இதில் வந்து கன்க்ளூட் பண்ணுறோம்.